ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப தெரிஞ்ச வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு சொல்லுகிறது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இல்லையா சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மறுபடியும் படிக்கிறேன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இந்த வசனம் வந்து சங்கீதம் இருபத்தி மூன்றில் பார்க்குறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று நம்ம எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுலேருந்து அது ரொம்ப ஒரு மனப்பாடமாக நம்ம வந்து அந்த சங்கீதத்தை சொல்லுவோம் நீ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம் தாவீது அவ்வளோ அழகாக அந்த சங்கீதத்தை அப்போ அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு காணப்படுகிற சூழ்நிலைக்கு இந்த வசனம் ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறதா இருக்கிறது ஆண்டு வார்த்தை இல்லையா ஏன்னா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு இருக்குது ஏன்னா நம்மளை சுற்றி வந்து மரணத்தின் பயங்கள் நாளை தினத்தை குறித்த பயங்கள் எப்படி சூழ்நிலைகள் மாறப்போதோ அப்படின்ட்டு நிறைய கலக்கங்கள் எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நம்மளை வந்து இருக்கு இல்லையா இன்றைக்கி நிறைய காரியங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது போல ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம் ஸோ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நானும் நீங்களும் இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிறது அப்படி தான் இருக்கோம் அப்போது ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்கிறது அப்படியே நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லைன்றார் இல்லையா அப்போ நானும் நீங்களும் இந்த பொல்லாப்பை குறித்து நம்மளை சுற்றி நடக்கிற அந்த காரியங்களை குறித்து நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்டவரோட வார்த்தையை சொல்கிறது ஏனெனில் அங்கே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்போ இதுதான் முக்கியமான ஒரு காரியம் ஃபஸ்ட்டு முதலாவது நாம் எப்பொழுதுமே மறக்கக்கூடாத ஒரு காரியம் என்னதுன்னா ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதுமே இருக்கிறார் இல்லையா அவர் அவருக்கு அவர் பிறக்கும் பொழுது கே கேப்ரியல் தூதன் வந்து மரியால்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்னது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் அப்போ நம்மளை இன்னைக்கு பயப்படுறதுக்குரிய ஒரு முதல் காரணம் என்னென்னா நம்ம வந்து சில சமயம் இந்த உண்மையை மறந்துருக்கோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த உண்மையவே நம்ம வந்து அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுறதுனால ஏன்னா நம்ம வந்து அதை குறித்து செய்திகள் கேட்குறோம் நம்ம நியூஸ் கேட்குறப்போ எல்லாமே ஒரு நெகட்டிவாக வரப்போ ஒரு மோசமான செய்திகளாக நம்ம கேட்குறப்போ என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டு வந்து அந்த நெகட்டிவ் நியூஸ் மேலே தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு காலியத்தை மறந்துடுறோம் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்பதை நானும் நீங்களும் மறந்துடுறோம் இப்போ அப்போ அதை மறக்கும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில் பயம் வரும் நம்ம எப்போ வந்து ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லாமல் நம்ம செயல்படுறப்போ தான் நம்ம வந்து பயப்படுவோம் சூழ்நிலையில குறித்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இல்லையா அப்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு டயக்ராம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் ஒரு பிக்சரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் எது தடி எதுன்ட்டு நீங்கள் பார்க்க முடியும் அந்த சின்னதாக இருக்கிறது வந்து தடி அந்த பெருசாக இருக்கிறது கோல் ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ராடுன்னு வாங்க இது ஸ்டாஃப் அப்படின்ட்டு ஸோ இந்த கோல் வந்து எதுக்கு உபயோகப்படும் இந்த ஸ்டாஃப் வந்து எதுக்கு உபயோகப்படும்னா அதுதான் வந்து ஆடுகளை வழி ஒரு மெய்ப்பன் யூஸ் பண்ணுறது தான் அந்த கோல் அப்போ ஸோ இப்போ ஆடு வந்து ஒரு வழி விலகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மந்தையை விட்டு அப்போது வந்து அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த கோல் எடுத்து தான் அதை வந்து லைட்டாக தட்டி விடுவார் அது வந்து மறுபடியும் அந்த மந்தைக்குள்ளே வந்துக்கிறோம் இல்லை அந்த கோளை பார்த்து ஆடு வந்து இது நம்மளுடைய மெய்ப்பன் இந்த சரியான மந்தையில் தான் நம்ம இருக்கோமான்றத ஆடுக்கு வந்து அந்த மெய்ப்பனுடைய கோல் வந்து அடையாளம் தெரியுமா அப்படி ஆனால் அதே நேரத்தில் தடி எதற்கு ஒரு மெய்ப்பனுக்கு அப்படின்னா அப்போது அந்த ஆட்டு மந்தையை தாக்க வருகிற விலங்குகள் ஏதோ ஒரு காட்டு மிருகம் ஏதோ ஒரு ஓனாய் வருது ஏதோ ஒரு கா காட்டு மிருகம் வந்து ஆடுகளை தாக்க வரும் பொழுது அந்த மெய்ப்பன் பயன்படுத்துகிற ஒரு காரியம் வந்து அங்கே தடி அதுதான் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றமிட்டேன் அப்போ இந்த சங்கீதம் இருபத்தி மூன்று முதல் வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் அடையன் அப்போ பாருங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கும் பொழுது அவருடைய மந்தையில் நாம் ஆடுகளாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு தாழ்ச்சியும் இல்லைன்றார் ஆண்டவர் அப்போ அவருடைய அவருடைய சித்தத்தை மீ மீறி நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே நடைபெற போகிறது இல்லை அப்போ அவர் மெய்ப்பனாக நம்மளை பாதுகாக்கிறதற்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு அப்போ அப்போ எப்படி ஒரு மெய்ப்பன் தன்னுடைய மந்தையை எந்த அளவுக்கு பாதுகா பாதுகாக்கிறாரு எப்படி வழி நடத்துகிறாரோ அதே போல் இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழி நடத்த விரும்புகிறார் இல்லையா அவரோட வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் தான் சொல்றாரு நானே நல்ல நல்ல நல்லமைப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அது சொல்லிட்டு யோவான் பத்து இருபத்தேழில் சொல்றாரு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது அப்போ நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்னைக்கு நாம் கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கிறார் சொல்கிறோமே அப்போ அவருக்கு நாம் செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்கிறோமா அவர் என்ன செய்ய சொல்றாரு அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமான்றதை மாத்திரம் நம்ம சிந்திக்கணும் ஏன்னா ஆண்டவர் நல்ல நல்லமைப்பனாக நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை பாதுகாக்க வேண்டியவராக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்துகிறவராக அவர் இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கிறப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அவருடைய மந்தையை விட்டு நம்ம விலகிறோம் அவருடைய பார்வையிலிருந்து நம்ம விலகி போகிறப்போ அப்ப நம்மளுக்கு ஆபத்துகள் நேரிடுகிறது ஆபத்துல ஆபத்துக்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்றோம் அப்போ இல்லையா ஒரு ஒரு ஆடு வந்து மந்தையை விட்டு வெளியில போச்சுன்னா அதை ஈஸியா வந்து ஒரு காட்டு மிருகம் வந்து அடித்து போட்டுடலாம் அப்போது அது மந்தைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆட்டுக்கு பாதுகாப்பு மெய்ப்பன் உடைய பார்வையில இருக்கிறப்போ அப்போ இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறோமா அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பிரசன்னம் நமக்கு போதும் என்று அவருடைய நாமும் பலத்த துருகம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி ஒளி ஒளிந்து சுகித்திருப்பான்னு வசனம் சொல்கிறப்போ அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக நாம் எந்த அளவுக்கு நம்மளை இணைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார்கிறத நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படி கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு சொல்கிறது போல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்போ நானும் நீங்களும் இன்னைக்கு உலகத்தை சுற்றி ஒரே ஒரு பீதியில் இருக்குது ஒரு பயத்தில் இருக்குது உலகம் இல்லையா என்ன நேரத்தில் என்ன நடக்குமோ எத்தனை மக்கள் இறந்து போகிறாங்களே இந்த நோயை எப்படி குணப்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு உலகத் தலைவர்கள்லாம் வந்து ஒரே கவலைலையும் ஒரே பதற்றத்திலையும் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கும் பொழுது நாம் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு இருக்கார் இல்லையா அது இல்லை அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் மெய்ப்பராக இருக்கும் பொழுது நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை ஏனென்றால் கர்த்தர் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கிறார் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்ட்டு அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் அடைக்கலமாக இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஆடுகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் நம்மளை ஒருபோதும் விட மாட்டார் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் போய் நான் கொண்டு போய் விடுகிறேன்றது போல இவ்வளோ கலக்கமான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கென்று ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நிச்சயமாக கட்டளையிட முடியும் யூ ஆல் ஹாவ் அ பிளஸட் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ